Hi dear friends, welcome to Village Teaching Vaathi. நல்ல மனித நேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். Hi friends, நம்ம சென்னையில் இருக்கிற இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் IOCL வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது அப்ரண்டிஷிப்கான வேலைவாய்ப்பு தான், சரிங்களா? அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். மொத்தம் ரெண்டு கேட்டகரி. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ டெக்னீஷியன் கேட்டகரி, அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் கேட்டகரின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அவங்க சொல்லிட்டாங்க, அதாவது 2020 2024 வரைக்கும் அந்த இயரில் பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட் மட்டும்தான் இந்த அப்ரண்டிஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த அப்ரண்டிஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த யூசர் ஐடியுமே அங்கே ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க, STNCHC00004 அப்படின்னு சொல்லிட்டு இதை நோட் பண்ணிச்சுக்கோங்க. இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி 1 டிப்ளமோ டெக்னீஷியன் அப்ரண்டிஷிப் கேட்டகரி, ஓகேங்களா? அது என்னென்ன டிசிப்ளின் பாருங்கள். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 20 வேகன்சி, சிவிலுக்கு வந்து 20 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் 20 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 20 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 20 வேகன்சி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதுக்கு வந்து 20 வேகன்சின்னு சொல்லிவிட்டு மொத்தம் 6 டிசிப்ளின் 120 வேகன்சி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து 10,500 ரூபாய் ஒரு மாதத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் கேட்டகரி 2 நான் இன்ஜினியரிங், அதாவது ஆர்ட்ஸ் அந்த கேட்டகரி, ஓகேங்களா? ஆர்ட்ஸ் டிகிரி கேட்டகரி. இதுக்கு வந்து பாருங்கள் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஎம் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்படின்னா ஒரு எனி டிகிரி மீனிங் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிகிரி படித்தவங்களாம் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 120 வேகன்சி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ கேட்டகரிக்கு வந்து ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் எவ்வளோ வேகன்சின்னு சொன்னாங்க, ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு டிகிரிக்கும் எவ்வளோ வேகன்சின்னு சொல்லலை, சரிங்களா? டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 120 வேகன்சின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா 11,500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் வந்து 1 இயர்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கல்வித்தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவங்க என்னென்ன டிசிப்ளின் என்னென்ன டிகிரி சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் ஃபுல் டைம் ரெகுலர் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ரெகுலர் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். அதுக்கு பிறகு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஷிப் ரூல்ஸில் வந்து வரும். அதே போல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுமே அப்ரண்டிஷிப் ரூல்ஸில் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து வேகன்சி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், அதே தான் அங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க இல்லை ட்ரைனிங் போயிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா பியூராக வந்து நீங்கள் அகாடமிக்கில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் சென்னையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 3 கேட்டகரி. ஆஸ் யூஷுவல் அப்ரண்டிஷிப் அப்ளை பண்ணுறது தான். கேட்டகரியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓல்டு எம்எச்ஆர்டி வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூவாக நேஷ் டாட் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் வெப்சைட்டில் என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ணதுக்கப்புறம் அங்கே போயிட்டு சர்ச் பண்ணணும், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிவிட்டு அவங்க ஒரு யூசர் ஐடி கொடுத்தாங்க இல்லையா, அந்த யூசர் ஐடியை கரெக்டாக சர்ச் பண்ணி அங்கே வந்து கிளிக் டு அப்ளைன்னு இருக்கும், அப்புறம் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கேட்டகரி பி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி என்ரோல் பண்ணிட்டீங்க, நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட்ல என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டாகவே இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் போயிட்டு சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கேட்டகரி சி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ரோல் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட்ல என்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்ன யூசர் ஐடி வந்து சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் சொல்லிட்டு அங்கே சர்ச் பண்ணிங்கன்னா அப்ளை லிங்க் இருக்கும், அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்துட்டு மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்புறம் எந்த விதமான ட்ராவலிங் அலவன்ஸ் எதுவுமே கிடையாது. அதே போல் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா தங்குறதுக்கு உணவு எல்லாமே நீங்கள் தான் பார்த்தாகணும், நீங்கள் தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒன்லி ஸ்டைஃபண்ட் மட்டும் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து பியூராக அப்ரண்டிஷிப் மட்டும்தான், எந்த விதமான நிரந்தரமான வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? முக்கியமான தேதிகள் பார்த்திங்கன்னா 4 நவம்பர் அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 29 நவம்பர் 2024, சரிங்களா? ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 டிசம்பரில் வந்து அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து 18 டிசம்பர்லேருந்து 20 டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதையுமே பார்த்துக்குங்க. அதே போல் ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
இந்த வெப்சைட்டில் www.boardsrb.com வெப்சைட்டில் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம், நீங்கள் அங்கேயும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள், இல்லை உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் சென்னை இவங்க அறிவித்த அப்ரண்டிஷிப் இந்த வேலை வாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா, நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பார்த்துக்குங்க, அப்புறம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.